ஏற்புரை வழங்க எழுத்தாளர் நா செல்வன் அன்பு அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் எனக்கு அன்பு செல்வன் என்று பெயரிட்ட திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நான் எழுத்தாளராக எதுவுமே எழுத ஆரம்பிக்கல, நான் சாதாரணமாக முகநூலில் எழுதிக்கிட்டு இருந்தது தான். ஆனால் சினிமா ரொம்ப பேஷனாக இருந்துச்சு எனக்கு. சினிமா நான் பார்த்து கொண்டிருந்தேன். சினிமாவை பார்த்ததுக்கப்புறம் அந்த சினிமாவுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதில் யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. 2016, அது 2016. நீ என்ன, உங்களுக்கு நீங்கள் புதியதாக இருக்கலாம், நான் புதியதாக இருக்கலாம், ஆனால் வாட்ஸ்அப் உபயோகிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய எழுத்து தெரியும். மோகன்லாலுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன உறவு அப்படின்னு ஒரு கண்டெண்ட்டை போட்டு அதில் லாஸ்ட்டு ஜெமினி கணேசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் மோகன்லால் என்ன உறவு வேணும்னு ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன். அது என்னோடது தான். 2016 அந்த பதிவு வந்துச்சு. அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு, வைரல் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் 5 வருஷம் கழித்து அது இப்போ வாட்ஸ்அப்பில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஒய்ஜி மகேந்திரனே ஒரு பேட்டியில் வந்து இந்த இதை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த இது சம்பவம் உண்மையா. பாலாஜிங்கிற ஒரு தயாரிப்பாளர் மலையாளி, அவர் எப்படி உங்களுக்கு உறவாக முடியும் அப்படின்னு அவர் உண்மைதான் ஒத்துக்கிட்டார். எங்கள் அம்மாவோட அண்ணன் தான் கே பாலாஜி அப்படின்னு. அந்த சம்பவம் வைரல் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி நம்ம சினிமாவை பற்றி எழுதணும், அதை பற்றி ஒரு ரொம்ப எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. தேடல் அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யறதுனால எனக்கு மாலை நேரங்கள் நிறையா சமயம் டைம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அப்போ இது மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் எழுத ஆரம்பித்தேன். இப்போ தான் அந்த ருத்ரையாவை பற்றி ஒரு இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவர் அவள் அப்படித்தான்ங்கிற ஒரு படம் வந்து கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா இவங்களை வச்சு எடுத்தார். அதே டைமில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா வச்சு இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு ஒரு படமும் வந்துச்சு. ஆனால் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது சக்ஸஸ் ஆகிச்சு, அவள் அப்படித்தான் ஓடல, பயங்கர ஃபெயில் ஆகிடுச்சு. ஆனால் அதில் இருந்த எல்லாருமே இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க, எல்லாருமே பெரிய டேரக்டர். ஆனால் அவர் மட்டும், அந்த இயக்குனர் மட்டும் வெற்றி பெறவே முடியல. அவர் அடுத்தது கிராமத்து அத்தியாயம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தார். அது கமலஹாசனை கேட்டு கமலஹாசன் நடிக்க வந்து அவர் முடியாமல் அப்புறம் கமலஹாசன் அண்ணன் சந்திரஹாசன் நடிக்க வந்தார். அந்த படம் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து பத்திரிக்கையாளர்கள் போட்டு காட்டும்போது பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒரே அவரை கூவி சத்தம் போட்டு விசிலடித்து அவர் ரொம்ப ராகிங் பண்ணிட்டாங்க. அந்த படம் சரியான முறையில் எடுக்கப்படலை. ஆனால் நல்ல பாடல்கள்லாம் நிறைந்த படம் தான் அந்த படம். இப்படிப்பட்ட இயக்குனர்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு இது இருந்துச்சு. அதை நான் ஒரு புக்காக போடணுன்னு எனக்கு என்னமெல்லாம் இல்லை, ஒரு முகநூலில் பதிவுகளாக தொடர்ந்து எழுதிட்டு வந்தேன். அதை வாசக சாலை நண்பர்கள் தான், அது ஒரு புத்தகமாக இருக்கணும், அது ஒரு ஆவணம் மாதிரி, அது ஒரு புக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதை வெளியிட்டிருக்காங்க. அதை புத்தகமாக்கிய வாசகசாலை பதிப்பகத்தாருக்கும் வெளியிட்ட எழுத்தாளர் ஜெயதீபா அவர்களுக்கும், உரை வழங்கிய பாலகணேசன் அவர்களுக்கும் மற்றும் மாரிசெல்வம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எனது உரை முடிக்கிறேன். நன்றி.